இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ONX டிவிடி பிளேயர் நம்ம ஏற்கனவே அன்பாக்சிங் ரிவ்யூ போட்டிருப்போம். அதை வந்து எப்படி நம்ம மேஜிக் பண்ணி டிவி கூட கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மேஜிக்கில் ஒயரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ரொம்ப இப்போதான் உள்ளே வரோம் வீடியோக்குள்ளே. அது வந்து ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உடனுக்கு உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Follow me with your lies. Yeah, I thought that I'd die. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ONX டிவிடி பிளேயர் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த செட்டப் பாக்ஸுடைய ப்ளக்கை வந்து நம்ம கழட்டி விட்டுடலாம். செட்டப் பாக்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட செட்டப் பாக்ஸ் இருந்தால் செட்டப் பாக்ஸுடைய ப்ளக்கை கட்டிடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இதுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, டிவிடி பிளேயருக்கு, அதோடைய ப்ளக்கை வந்து நம்ம குத்திடலாம் ப்ளக்கில். ஓகே, குத்தினதுக்கப்புறம் இதோடைய இதில் வந்து வர ஒயரை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ONX டிவிடி பிளேயரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனு இது இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஓட்டைக்குள்ளே குத்தி விட்டுருணும். ஓட்டைன்னு சொல்கிற மாதிரி அது பேர் எனக்கு தெரியல, அது குத்துற இடத்தோட பேர். பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டைக்குள்ளே குத்தி விட்டுடலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஆன் பட்டனுக்கு முன்னாடி இருக்க ஃபஸ்ட்டு ஓட்டையில் குத்தி விடணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குத்தியாச்சு. குத்தி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு இன்னொரு இந்த மாதிரி ஒரு ஒயர் தருவாங்க, அது கூடயே இதெல்லாம் தந்துருவாங்க. இந்த ஒயர் நம்ம என்ன பண்ணணுன்னா மூணு கலர் வரும். இதை வந்து விட்டுட்டு இந்த சிங்கிள் ஒயர் பின் இருக்கும், இது கனெக்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், மூணுமே இது ஒரே ஒயர் தான் பாருங்களேன், ஒரே ஒயர் தான். ஆனால் கடைசி இந்த இடத்துல மூணு இருக்கும், ஸ்டார்டிங்கில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை எங்கே கனெக்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து இதில் வந்து இதோ இந்த நடுவால் இருக்கிறதுல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோ நடுவில் இருக்கிறதுல இப்படி குத்தி வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா குத்திட்டு அப்புறமா இது என்ன பண்ணணுன்னா நம்ம இப்படியே இந்த இடத்துல கீழே கொண்டுட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா எதோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் அப்படியே கனெக்ட் ஆகி செட்டப் பாக்ஸ் வருதுரும். இந்த செட்டப் பாக்ஸ் கனெக்ட் ஆகி டிவிக்கு வரும்ல, இதை நீங்கள் மூணு நிறுத்தி ஒயரை பின்ன கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மூணு ஒயர் இருக்கும், இந்த நம்ம டிவிடியில் குத்துன ஒயரு. இதை எடுத்து அதோடைய கலர் வைஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெட்டு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு ரெட்டு நம்ம குத்திடலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது ஒயிட், ஒயிட் நெக்ஸ்ட் இருக்கிறனால நெக்ஸ்ட்டு நம்ம ஒயிட்டை குத்திடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எல்லோ மேலே எல்லோ குத்திடலாம். இப்படி குத்தினோன்னே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லாம் டைட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணணும்னா நீங்கள் டிவிடி பிளேயரை ஆன் அங்கே ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்சஸ் ஆன் பண்ணணும். நீங்கள் எல்லாமே செட் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க, எதுவும் கலையாமல். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக வச்சுட்டா தான் நம்மளுக்கு எந்த ஒயர் எதோடதுன்னு நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணுங்கள், ஆன் இருக்கும்போது பண்ணிங்கன்னா பிளேயர் அவ்வளோதான், டொமினு வெடிச்சு பீஸ் பீஸாக செதறிடும். ஓகே, இப்போ போய் நம்ம சுவிட்சு போடலாம். சுவிட்சு போடுறது எங்களுக்கு எப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணலை, இதோடைய மெயின் சுவிட்ச் அங்கே ஒன்று இருக்குது அதையும் சேர்த்து ஆன் பண்ணணும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மெயின் சுவிட்ச் இருக்குது, இதையும் சேர்த்து ஆன் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ரிமோட் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த ரிமோட் ஆன் ஆஃப் மட்டுக்கும் தான் நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்திங்கன்னா ஓ மை காட், இங்கே இன்னும் ஆன் பண்ணல. நம்மளுக்கு வந்து இது ஆன் ஆஃப் பட்டனுக்கு மட்டும்தான், நம்மளுக்கு வந்து இன்னொரு ரிமோட் வேணும். இதோடைய செட்டப் இந்த டிவிடி பிளேயருடைய ரிமோட் வேணும் நம்மளுக்கு. இதில் வந்து ஆன் ஆஃப் மட்டும்தான், இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் பண்ணிட்டோம்னால ஆட்டோமேட்டிக்காக அதில் கனெக்டாக தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும். டிவிடி பிளேயருடைய சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம டிவிடி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, டிவியில் ஆன் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்களா மேலே கனெக்டாக இருக்குது, டிவியில் கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா உள்ள மூவி கேசட்டே இல்லை. ஓகே, நான் மூவி கேசட் எடுக்கணும். இப்போது ஒரே ஜன எடுத்துக்கிறேன். நம்ம என்ன கேசட் எடுக்கலாம்னா விஸ்வாசம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம விஸ்வாசம் எடுக்க போகிறோம் என் தம்பி. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பனில் இருக்கும், நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு லோடிங்னு வரும், இங்கேயும் ஒர்க் ஆகும். இங்கே இதில் இருக்கிறது அப்படியே இது கனெக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ விஸ்வாசன் கேசட் வந்துருச்சு நம்மளுக்கு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சீரியை உள்ளே வச்சிடலாம். உள்ளே இப்படி வச்சுட்டு சும்மா இப்படி வச்சுட்டு அப்புறம் அந்த ரவுண்ட் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் இப்படி டெக்குன்னு ஒரு சவுண்டு வரணும், ஒரேஞ்ச மாதிரி அந்த சவுண்டு நான் வர வைக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். வச்சுட்டு சவுண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமுத்துனா சவுண்டு வரும். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ரிமோட்டில் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணும். அதுவும் எங்கே நீங்கள் சாதா டிவியில் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஏதோ நம்மளுடைய ONX-ல தான் கனெக்ட் பண்ணோம். விஸ்வாசம் சீன் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே நான் இதோடைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும்.
பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துட்டுருக்கு ரெண்டு பேத்துக்குள்ளே அங்கே. ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இது ப்ளஸ்ஸு இதோடைய ஃபுல் ரிவ்யூ நம்ம போட்டிருப்போம் எது எது எதுக்குன்னு. பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்களா, பாஸ் பண்ணுறது தான், பாஸ் பண்ணிடலாம். இப்போது இதோ பாஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா, தெரியும், ப்ளே பண்ணிடலாம். இங்கே பாஸ் பண்ணால் டிவியில் பாஸ் ஆகிக்கும், டிவிலையே இங்கேயே ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம டிவி கிட்டே வச்சு ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகாது, இந்த ஓஎன்எக்ஸ் கிட்டே வச்சு தான் அப்படி பாஸ் ப்ளே பாஸ் ப்ளேலாம் பண்ண முடியும். ஓகே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அந்த ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே அம்மா ஸ்பீடாக சுற்றிகிட்டு இருக்குது, அப்படியே மெதுவாக நிறுத்தலாம் பார்த்தீங்கன்னா, தெரியும். பாதி க்ளோஸ் பண்ணாவே உள்ள சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு பார்த்தீங்களா உள்ள சவுண்டு, ஓ மை காட் பார்த்தீங்களா. ஓகே இப்போ வந்து இதில் இன்னொரு ட்ரிக்கு உங்களுக்கு காமிச்சு தரேன். ஓகே ஒரேஞ்சி இதெல்லாம் நான் எடுத்து வேறு செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் அதை உங்களுக்கு காமிச்சு தரேன், அதை காமிச்சு தரேன். அப்புறம் இதெல்லாம் நான் செட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு அதை காமிச்சு தரேன், அது முடிக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். A few inches later. ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இதை ஓப்பன் பண்ணலாம். சஃபான்தான் வீடியோ எடுக்க போகிறேன், சரி வா பிடிச்சிக்கோ, சஃபான்தான் வீடியோ எடுக்க போகிறேன். சரி வேண்டாம், அவன் ஒழுங்காக எடுக்க மாட்டேங்கிறா, நம்மளே எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், ஹெல்ப் மட்டும் அவன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஆக்ஸ் பின் இருந்தால் எடுத்துக்கோங்க, இதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓஎன்எக்ஸ் ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்கலாம் போய் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா எண்டு ஸ்க்ரீன் கார்டாக கொடுக்குறேன், இல்லைன்னா ஐ ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஸ் பின், இது இந்த இடத்துல ஆக்ஸ் பின் குத்துற இடத்துல இந்த ப்ளே ப்ளக்கை குத்தணும், பார்த்து கரெக்டாக குத்து. குத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஃபோன் எடுத்துக்கோங்க, ஃபோன் எடுத்து அந்த ஃபோனுடைய சார்ஜர் ஒயர் இதில் குத்திடுங்க, குத்திட்டோம்னா சார்ஜ் ஆக இதோ இந்த இடத்துல ஒயர்எக்ஸ் பிளேயரோடைய இது இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை ஆன் பண்ணணும், நம்ம ஆன் பண்ணோன்னே இந்த இடத்துல சார்ஜ் ஆயிரும் பாருங்க, 3 2 1 ஸ்டார்ட். இதோ ஆன் ஆகுது, இதோ ஒரே நிமிஷம் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்ம தப்பாக என்னமோ பண்ணியிருக்கோம். ஓகே மறுபடியும் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஒழுங்காக குத்தலைன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக இது ஆக மாட்டேது, நான் வேறு ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அதில் குத்தின ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது சின்னது இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சார்ஜர் கேபிளை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சார்ஜர் கேபிளில் குத்துறோம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக குத்திக்கலாம், நம்ம பார்த்து கரெக்டாக குத்தணும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம குத்தியாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு குத்த போகிறோம். 3 பிடிச்சிக்கூட ஃபோன் பிடி, 3 2 பிடி, ஃபோனுக்கு பிடிக்கவே தெரில ஒரு ஃபோனை கூட, 2 1 பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. சார்ஜிங் சிம்பிள் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதில் குத்தி இருக்குது, டிவிடி பிளேயர் ஆனில் தான் இருக்குது, இதில் சார்ஜும் ஏறுது பார்த்தீங்கன்னா, தெரியும். நீங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, சார்ஜ் ஆகிட்டுருக்கு ஃபோன், ஒர்க்கிங் ஃபோன் தான், டூப்ளிகேட்டுன்னு நினச்சிக்காதீங்க, ஒர்க்கிங் ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா. சார்ஜ் ஆகிட்டுருக்கு, இங்கே சீக்கிரமாக ஏறிடும் இதில் சார்ஜ் பண்ணிங்கன்னா. சடவுன் நினைக்கல, நீங்கள் இதில் ஃபுல் சார்ஜ் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோனையும் சார்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவும் பார்த்துக்கலாம், சூப்பராகவே இருக்கும். ஓகே இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செட் பண்ணிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பண்ண வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவனும் ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, அது லிங்க்கையும் நம்ம முடிஞ்சதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பேர் பார்த்தீங்கன்னா சஃபான் வேர்ல்டு, அதையும் நீங்கள் முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, போய் பாருங்கள். ஒரே ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நல்ல வீடியோ சந்திக்கலாம், அது முடியும். இட்ஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சஃபான் சைனிங் அவுட். Can't breathe in toxic skies, pollute.